நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீடு பொண்ணு அதாவது 4 மினிட்ஸ் உடைய அடுத்த சோடுங்க போலீஸ் ஸ்டேஷன்லதான் காட்டிட்டு இருக்காங்க இன்சுரு காப்புல எதையோ தீவிரமா தீர்க்கமா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் கண்ணுக்குள்ள நிறைய தேடல்கள் இருக்கு இத வச்சு டோல்காவ உஷார் பண்ணலாம்னு தான் பாத்துட்டு இருக்காரு வேற என்ன நினைப்பாரு இவர் தேடி வச்சதை பார்த்தோம்னா அந்த பாடியுடைய அடிபட்டது எப்படி அதெல்லாம் பாக்கும்போதுதான் தெரிய வருது கல்ல வச்சு அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி கயிறை வச்சு கட்டிருப்பாங்க டெட் பாடி இப்படிதான் இருந்துச்சு இந்த ஸ்டேட்ல அப்படின்ற எல்லா ரிசர்ச்சும் இருக்கு போலீஸ்காரங்க ஏற்கனவே மேலதிகாரி திட்டினது எல்லாமே கண்ணு முன்னாடி இந்த பையனுக்கு வந்துட்டு இருக்கு திடீர்னு திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு சார் வந்திருக்காரு என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு இப்ப அந்த கேஸ் அப்படின்னு போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ரிசல்ட் வர போகுது சார் அப்படின்ட்டு இருக்க ரிசல்ட் எல்லாம் சீக்கிரமா கொண்டு வாங்க இப்பயே போயிட்டு இருந்தா சரி வராது நீ இந்த இடத்துல இருந்தா இது சரியாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க சீக்கிரமா இது எல்லாத்தையுமே முடிச்சிரு இனிமே உங்ககிட்ட நான் தேவையில்லாம பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சீனியர் கத்திட்டு போறாரு அது மட்டும் இல்லாம இதுக்காகவே இன்சு ரொம்பவுமே சீரியஸா தெரியா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுலயுமே மெனக்கெட்டு தான் அவர் எல்லாமே பண்றாரு பட் அந்த பாடி தான் உண்மையான பாடியா பிரதரா அப்படின்னு தெரியவே இல்ல அதுதான் பெரிய பிரச்சனை காய்ச்சு மேலோட காசுனால இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா கால் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மென்ட் கிட்ட நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் ஏதாவது ரிசல்ட் கழிச்சுச்சா கேச பத்தி சொல்லி கேக்க அப்பதான் சொல்லுவாங்க நீங்க கொடுத்த கல்லுல இருக்கக்கூடிய பிளட் ஸ்டெயினும் இறந்து போனவங்களோட பிளட் ஸ்டெயினும் ஒண்ணுதான் அதே மாதிரி உங்களோட ரிப்போர்ட்ல இருக்கவங்களுடைய கைரேகையும் அதாவது இந்த கல்லில் இருக்க கைரேகையும் ஒண்ணுதான் அவங்க பேர் என்னன்னா அனுராத் அப்படின்னு ஏதோ சொல்ல இந்த டைம்ல டைம்லதான் டோங்ளாவுடைய கால் வருது அதிர்ச்சியா இன்ஸ் அப்படியே பாத்துட்டு இருக்காரு என்னடா இது அப்ப புது புது ட்விஸ்டா இருக்குமோன்ற தான் இருக்கு ஆனா இந்த சீரீஸ்ல நிறையா இருக்கு இதுல முரட்டு சம்பவம் என்னன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது போன பாட்டுல கான் இருக்கான்ல அவன் அடிக்க வந்திருப்பான் தைமு தைமை புடிச்சு இழு இழுன்னு இழுத்து கிரேட் அடிக்க பார்த்தா பண்ணா தைமு என்ன பண்றதுன்னே தெரியல ஐட்டோய் பாத்துட்டு இருக்காங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க டைம் ஓடி போயிடுறான் என்ன நடந்துச்சுன்னா கிரேட் ஆளா அசையும் பண்ணவே முடியல இப்ப கான் வந்துட்டு இங்க அவனை வெட்டிடணும் அப்படி தும் தும் குத்திடுவன் குத்தி கொன்றுவன் கொன்று அப்படின்னு இருக்கியா இல்லையே ஆளதான் கோட்டை விட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கான் கழுத்துல வேற அருப்பு போட்டிருக்கு நம்ம இப்ப ஹாஸ்பிடல் போயே தெரணும் களத்துல இருக்க காயத்துக்கு ஏதாவது ஒரு மருந்து போட்டாகணும் ஹாஸ்பிட்டல் போலாம் வான்னு சொல்லிட்டு கிரேட் கானை கூட்டிட்டு போயிடறான் அதுக்கப்புறம் என்னன்னே தெரியலங்க சொல்லவும் இல்லை கிரேட் அவங்க அண்ணன் கிட்ட கூட இந்த மாதிரி என் கூட இருந்து என் கூட அந்த டாக்டர் தான் அப்படிலாம் பண்ணாருன்னு ஏன்னுதான் எனக்கு புரியல அண்ட் இதுல என்ன நடக்கும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க பாத்தீங்கன்னா பயங்கர சீரியஸா வந்து கிரேட் இருக்கான்ல தேடிக்கிட்டு இருக்கான் எங்க தைம் எங்கன்னு கிரேட்டுக்கு ஒரே கியூரியாசிட்டி எங்க போயிருப்பான் டைம் அப்படின்ட்டு டென் அணி பாட்டி டென் என்ன சொல்வானா நீங்க யாருன்னு கேக்கும்போது சொல்லிட்டு கிரேட் சொல்லுவான் சரி சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க அப்படின்னு போது என் தான் இப்போ ஆப்ரேட்டிங் ரூம்ல இருப்பான் அப்படின்னு சொல்ல அந்த ரூம் எங்க இருக்கே வழி காட்டுவான் இந்த கிரேட் இருக்கான்ல வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கான் இருக்கு என்னடா அதை அடிச்சு குடிச்சு நம்ம நண்பனை போட போறான்ற மாதிரி வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான் ஓடுறான் நிக்கிறான் நடக்கிறான் சுத்துறான் ஓடிக்கிட்டே இருக்கான் எங்கேயோ போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க அவன் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆப்ரேஷன் ரூம்ல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண கூடாதுல்ல ஒரே பதஷ்டத்துல என்ன பண்றதுனே தெரியல சரி நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சியா உள்ள போ ட்ரை பண்ணுவோம் ஆப்ரேஷன் ரூமுக்கு குதிச்சு பார்ப்பான் ஆனா டாக்டர் பார்த்துட்டு விட மாட்டாங்க டைம் பாக்கணும் போது இது சர்ஜரி நடக்கிற பிளேஸ் முதல்ல வெளியில போங்கன்னு விரட்டி விட்டுறாங்க ஆமா ஆமா இவங்களுக்கு வெத்தலை பார்க்க வச்சு உள்ள கூட்டு போவாங்க இல்லையா ஆப்ரேஷன் தேட்டர்ல இவனும் வெளியிலயே நின்றுட்டு இருக்கான் சர்ஜரி நடக்கிறதுக்காக வெளியில நிக்கிறான் நடக்கிறான் அப்படின்னு நகல்றான் எப்படியாவது பாத்திரணும் டாக்டரை டைம் பாத்திர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா கிரேட்டு நிறைய மணிக்கூர்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தவன் டைம் வெளியில வலியமரிக்க டைம் எதுவுமே நடக்காத மாதிரி ஓவர் பண்ணிட்டு இருக்கான் இப்போ ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் மாடியில போய் நின்னுக்கறாங்க எதுவுமே பேசாம டைம் இருக்கும்போது உடனே கிரேட் சொல்லுவான் நான் நினைச்சிருந்தா உன போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க முடியும் கால் பண்ணி சொல்லிருக்க முடியும் நான் அந்த தப்ப பண்ணல என்ன ரீசன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ எதுனால இப்ப சொல்லு அப்படின்னு கேட்கறான் கேட்டதுக்கு டைம் என்னன்னா ஓ உனக்கு எதுவுமே தெரியாது இல்லன்னு போது எனக்கு என்ன தெரியும் நீ தான் சொல்லணும் அப்படின்னு கிரேட் சொல்லுவானா ஓ அப்ப முதல்ல ஒன்னே உனக்கு தெரிஞ்சுக்க உன் அம்மா அப்பா தான் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணமா இருந்தாங்க உன் ஃபேமிலி தான் சொல்ல கிடையாதுன்ற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேப்பானா நானா யார் அது அப்படின்னு கிரேட் கேக்குறான் உங்க அண்ணன் இருக்கா புடிச்சு வச்சிருக்கான் ஒரு பொண்ண அவதா அப்படின்னு போது எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவங்க மொத்தம் உனக்கு எதுவுமே தெரியாது நீ போலீஸ்ல சொல்றதுனா தாராளமா சொல்லு ஆனா இன்னொன்னு சொல்ல விரும்பலா என் முகத்துக்கு முன்னாடி உன் முகத்தை கட்டாமல் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் என்னடா இது வலி அனுப்ப வந்தவன வழி அனுப்புற மாதிரி இருக்கேடா கேடா கதை ஆக்சுவலா இது எல்லாமே இல்யூஷன் தான் நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது ஏற்கனவே இப்ப தெரிஞ்சிச்சு கிரேட்டுக்கு அவன் அந்த இடத்துல தான் இருக்க ஸ்டேட்ல தான் இருக்கான் இப்போ அவன் தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கிறது சரி என்ன பண்றதுன்னு திரும்பி பார்த்தா டைம் வந்து நிக்கிறான் எப்பயும் போல ரியாக்ட் ஆகாத மாதிரி நகர்ந்து போக வழியை மறைச்சிட்டு இப்போ என்ன நான் தானே அப்படின்னு அப்படின்னு கேக்குறையா சரி என்னடா தைமான்னு கேக்குறான் ஒன்னும் இல்ல என் பிரதர் புடிச்சு வச்சிருக்க அந்த லேடிய வந்து உனக்கு காப்பாத்தணும் அவ்வளவு தானே இதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஆனா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன் சொந்த அண்ணன் கழுத்து ஒருத்தரத்துருக்கான் அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் மேல பழி போடுறான் அவனுக்காக ஒரு பையன் இறங்கி இதெல்லாம் செய்வானான்னு கேக்கும்போது இது கதையில எல்லாம் நடக்குது ஆக்சுவலாக டாங்க்ளா இருக்கான்ல அவன் பிரதரோட ஃபெனரல் போயிட்டுருக்கு அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கலாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாருமே ஏற்பாடு பண்ணுவவங்க டாங்க்ளாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு டாங்க்லா அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கானா அப்போ திடீர்னு யாரோ முதுகு பிடிக்கிற மாதிரி இருக்கு வேறு யாரும் இல்ல இன்ஸு தான் வந்த உடனே கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படிங்க எங்க எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஃபேமிலி அது எல்லாருமே போயிட்டாங்க நான் இழக்கிறதுக்குன்னு இப்ப யாருமே இல்லை என் வாழ்க்கையில சொல்ல போனா ரொம்ப பெரிய தனிமையில இருக்கேன் எனக்குன்னு ஒரு குட்டி தம்பிதான் இருந்தான் அவனும் இப்ப எனக்கு இல்லைன்னு நினைச்சாலே வருத்தமா இருக்கு இப்படி எல்லா கொடுமையும் பண்ணிட்டு பண்ணவங்க நிம்மதியா தான் இருக்காங்க நான் வருத்தப்பட்டு இருக்கேன்லாம் சொல்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இன்சு சொல்லியிருப்பான் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு டாங்கல கேப்பானா இன்சு வேகமா அப்படியே துப்பாக்கியில எடுத்து பார்த்துட்டு அப்படியே ரியாக்ட் கொடுத்துட்டே இருப்பாரு இல்ல யாரும் உன் பிரதரை வந்து போட்டு தள்ளாங்களோ அவங்க நார்மலான அவங்க எல்லாம் கிடையாது பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பா நீ சேஃபா இருந்தாங்கன்னு டாக்லா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நீ இனிமே தனியா இருக்காத சேஃப்டியா இருன்னு சொன்ன உடனே நான் தனியா இருக்கேன் என்ன பண்றது அப்படின்னு டாக்லா கேட்ட உடனே உனக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா நான் வேணா அவங்க கூட வந்து தங்கிக்கவா அப்படின்னு கேட்பான் கேட்டதுக்கு இவனும் சரி அப்படின்னு கூட்டிட்டு வந்துருவாங்க இப்போ ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தான் தங்க போறாங்க சோ என் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் மொட்டமாடியில வச்சுக்குவான்னு இன்சு கேப்பாப்லையா கேட்ட உடனே அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு இருக்கான் அந்த டாங்க்ல என்ன கேட்டகரி என்ன அவன் புரியலங்க அது இல்லாட்டி வெளியில ஏதோ சவுண்ட் பார்த்தா கான் வந்துட்டான் காரோட போய் ஒளிச்சுக்க போய் ஒழிச்சுக்க சொல்லிட்டு இருக்கான் சரின்ட்டுன்னு இன்ஸ் வேற வழி இல்லாம என்னடா இது இவ்வளவு பெரிய அண்டிருக்கு அவர் நம்மள போயிட்டு எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒளிஞ்சுக்க சொல்றாங்களேன்ட்டு ஒழிஞ்சிட்டு இருக்க கான் உள்ள வரா வந்ததும் அவன் என்ன யோசிப்பான் அவனோட இன்டென்ஷன் இதுதானே போயிட்டு ஈ பேபி டூ பேபி அப்படின்ட்டு பக்கத்துல க்ளோஸரா போவானா பக்கத்துல போன உடனே புடிச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இல்லையான்னு தள்ளி தள்ளி விட்டுட்டு என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்டா என் பிரதர் இறந்து போயிட்டான் அவனை யாரோ கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமான முறையில கொண்டிருக்காங்க அப்படின்னு யாருன்னு தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேப்பான் கானு இல்ல யாருன்னு எனக்கு தெரியல சரி விட என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட வச்சு நான் கண்டுபிடிக்க சொல்றேன் போது ஒண்ணு தேவையில்லை எனக்கு வேற ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க நாங்க அப்படின்னு சொல்ல சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு திருப்பி கேப்பான் நான் கேட்ட உடனே முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிருவானா அந்த டாங்லா இது கேட்டுட்டு காணு நீ என்ன வெளியில போ சொல்றியா அப்படின்னு ஆமா முதல்ல வெளியில போ அப்படின்னு உடனே அவனும் வெளியில போயிருவியா ஈ என்னங்கடா இவங்களுக்கு இடையில உண்மையிலேயே நானும் ராமாவித்ரா ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா இவங்களுக்கு இடையில இருக்குது லவ்வா இல்ல வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்டா அப்படி இல்லைன்னா ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல யோசிச்சு பாருங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க லவ்வரோட பிரதர் இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க சமாதானப்படுத்த அவன் ட்ரை பண்ணவே இல்ல வந்த வேலை நடக்கலான்ட்டு அவன் சாட்டி கிளம்பி போறியான் நல்லா இழுக்குடா அவங்க காதல் அப்படின்ற தான் இருக்கு இதை விட இந்த காவிய காதல்ல அடுத்து என்ன தெரியுமா நடக்கும் அந்த இன்சு ஒளிஞ்சிருக்காப்புல அவரை கூப்பிட்டுட்டு இந்த டாங்க்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் யாரு யார பழிவாங்குறதுன்னே தெரிலங்க நான் தாய்லாந்துல ஸ்ட்ராய்ட் சீரீஸும் பாத்துட்டேன் இந்த மாதிரி பியலும் பாத்துட்டேன் சில சமயத்துல ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க இமோஷனலி இது ரொம்ப தப்பா இருக்கு இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையாடா சரின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த டோங் கிளார்க் எல்லாம் எந்த ஸ்டெப்பையும் போல இழுப்பு போட்டுட்டு இருக்கான் இழுப்பு போட்டுட்டு ஒரு நாய்க்குட்டியோ போனக்குடி கலர் எடுத்து பார்த்துட்டு பிளாஷ்பேக் யோசிச்சுட்டு இருக்கான் அதாவது முன்னோரு காலத்துல என்ன இருக்கும் நான் அவன் செல்லம்மா வளர்த்த பூனைக்குட்டி செத்து போயிருக்கும் போல அதை ஒரு இடத்துல வச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது காண்ட்ருக்கான் அவன் அவனை பாக்க என்ன எங்க தனியா நின்னுட்டு இருக்கான்னு கேக்கும்போது இந்த மாதிரி என் குட்டி இருக்குல்ல அது இறந்து போச்சு நான் இப்போதைக்கு பிராக்டிஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னா வீட்டில இருக்க யாரோ ஒருத்தவங்க கொண்டாங்க இங்கேயே போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேப்பான் இல்ல இல்ல நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னே சரி ஓகே நீ இங்க இருந்து ஃபீல் பண்றல அதுக்கு பதிலாக உனக்கு நான் அந்த பூனைக்குட்டியோட காலர் எடுத்தட்டுமானு காலர் எடுத்து கொடுப்பான் எடுத்து குடுக்கறது ஒரு சாக்கா வச்சு அவன் உஷார் பண்ணிடுவான் அப்போ ரொமான்ஸ் நடக்கும் எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா சரி இங்கே எவ்வளவு நாள் இருக்குது நம்ம வேணா தனியா ஒரு இடம் வந்து தங்கி ஒன்னா இருக்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க கானு இவனும் ஓகேதான் சொல்லுவான் எங்க அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை ஃபேமிலி சரியில்லை சோ எனக்குன்னு பெருசா எதுவும் இல்ல நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்ல நான் இனிமே உனக்கு இருக்க நிறைய பணம் தரேன் உன்னை நான் நல்லா பார்த்துக்கறேன் அப்படின்னு கான் வாக்கு உறுதி கொடுப்பான் இப்போ அதுக்கு என் லைஃப் இப்படி இருக்கு போக போக பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி பிசினஸ் அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலி பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிட்டு அப்பாவோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்ன என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு அபிஷியலா எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு டாங்க்லா கிட்ட பிராமஸ் எல்லாம் பண்ணி தருவான் கண்டிப்பா சொல்லுவியா அப்படின்னு கேட்டோன்னே கட்டாயமா சொல்லுவேன்னு சொல்ல பட் தலைவன் என்னன்னா இங்க இவனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அங்க ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கை நல்லதான் இருக்கு இப்ப வரைக்கும் சொன்னதே இல்லை இது எல்லாமே மனசுக்குள்ள பயங்கரமா வழியா இருக்கு அதனால அதனாலதான் இந்த ரொமான்டிக்கல் எலிமெண்ட் எல்லாம் சுத்தி சுத்தி நடக்கும் இதுல இன்சு தெரியல ஒரு விலத்தரமான பார்வை பாத்துக்கிட்டே இருக்காரு நான் என்னடா பண்ணேன் ஏமி ஜோக் யூன்ற மாதிரி அது எதுக்குன்னு எனக்கு புரியல அண்ட் இங்க டாக்டர் த காட்டிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு பேஷண்ட் நல்லா சிரிச்ச முகமா அழகா வந்திருக்காங்க இன்னைக்கு காடியாக்க இருக்கு இல்லையா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருந்தேன் எனக்கு உங்களை பாக்கணும்னு தோணுச்சுன்னே அவர் ஈண்டு பல காட்டிட்டு இருக்காரு ஏங்க அது வேற துறை நான் வேற துறைங்க என்னங்க என்கிட்ட எதுக்குங்க வந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல ஏன் இருந்த சில குழப்பங்களுக்கு உங்ககிட்ட இருந்தாங்க பதில் கிடைச்சிச்சு அதனால உங்களுக்காக நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க எனக்காக சாப்பிடணும் போது நான் உங்க டாக்டரா இருந்தா கூட பரவாயில்லைங்க நான் தான் உங்க டாக்டர் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு இருந்தாலும் எனக்காக வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா சில சமயத்துல அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்பிக்கை மனம் உடல் இதெல்லாம் தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் ஹேப்பன் ஆகும் இல்லையா அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது வேற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே டென்னுக்கு ஒரு விஷயம் அங்கே தேவைப்படுது மேம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா ஏன்னா உங்கள மாதிரியே ஒரு பேஷண்ட் இருக்காரு அந்த மனுஷன்னா நீங்க நேர்ல பார்க்கணும் சரி நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணும்னா தனியான ஒரு ரூம்ல இருக்க மாதிரி இருக்கும் நான் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் பக்கத்துல யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்களா சொன்னதை கேட்டோடனே நீங்க அந்த பேஷண்ட்டை மீட் பண்ணணும் எனக்காக வரீங்களா அப்படின்னோட கண்டிப்பா என்னைக்கு டேட்னு சொல்லுங்க உங்களுக்காக நான் வந்து பாக்குறேன் நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கும் போது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இந்த கேஸ்ல இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஏதாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இந்த பொண்ணை காட்டுறது இல்லைங்க நானை காட்டிட்டு இருக்காங்க நானை போட்டு அந்த கேவலமான அங்கிள் அடி அடி நடிச்சு ரத்த வளத்துல மிதக்க விட்டுட்டு இருக்கான் இவ்வளவு ரத்தத்துல மனுஷன் உயிரோட எல்லாம் இருக்க முடியாது இது கதைக்கு காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க போட்டு துன்புறுத்திக்கிட்டே இருக்க கான் வேகமா வரான் இங்க பாருங்க அந்த பிள்ளையை அடிக்காதீங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு என்னமா ஆச்சு நான் காசு தரேன் உனக்கு என்ன வேணுமோ பண்ணித்தரேன் சொல்லுமா அப்படின்னு பொழையிட்டே கேட்கிறான் அந்த பொண்ணு மதிக்கவே இல்லை இதுல தனியா வந்துட்டு என்ன சொல்றேன்னா அந்த அங்கிள் கிட்ட நீங்க இந்த பொண்ண நல்லா கேர் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டிப்பா அவ கிட்ட உண்மை ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கான் போக ட்ரை பண்ணும்போது மூஞ்சில அந்த அங்கிள் புகைய வச்சு ஊதிக்கிட்டே இருப்பாரு இருக்கணாட்டம் போனதுக்கு அப்புறமா அந்த பிள்ளையை எட்டி வயத்திலயே உதைக்க சொல்லு சொல்லணும் போது துப்பிப்பிடுது அந்த பிள்ளை அந்த ஆள் மேல போட்ட அந்த ஆள் இந்த பிள்ளை மேல கொலகாண்டாதாங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் கானுக்கு என்னன்னா இருக்க பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நான் உன்ன வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லியிருப்பான்லட்டோங்களா அது மட்டும் தான் மைண்ட் குள்ள ஓடிட்டு இருக்கு அதை நினைச்ச அப்படியே சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்ப வேகமா கிரேட் இருக்கான்ல வரான் ஏ ப்ரோ டிராபிகா இருந்துச்சு லேட் ஆயிருச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கறத பார்த்து எதுவும் ஸ்ட்ரெஸ்டா இருக்கியா என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் உனக்கு சொன்னா புரியாதுடா நான் அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை வந்து தொலைச்சிட்டேன் சொல்ல போனோம்னா நம்ம அப்பா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குல்ல அது ரொம்பவுமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தப்பு பண்ண இப்ப அது பெரிய இஷ்யூல மாட்டிக்குச்சு அதான் எனக்கு வருத்தமா இருக்கு அதை சரி பண்ணதான் முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு குடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்ட உடனே மண்டைய கழுவுற மாதிரி அது என்ன பிசினஸ் கேட்பான் அதுக்கு காண அவன் அப்படியே முறைச்சு முறை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பான் ஆமா ஏன் கேக்குற அப்படின்னு கான் கேட்பானா இல்லடா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நோடே சிரிச்சுக்கிட்டே போதல் என்ன வளர்கிட்டிருப்பானா ஓ எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஐடியா வாடா சரக்கு போடணும்னு சரக்கை மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே சிப்னு சொல்லிட்டு வி ஆர் கூல் பிரதர்ஸ்ன்னு கொஞ்சிக்கிறாங்க என்னென்ன கர்மமோ பண்ணிட்டு இருக்காங்க சரக்கு அடிச்சு பயங்கரமான மட்டையில ஹேங் ஓவர் ஆயிட்டு இருக்காங்க இந்த எபிசோடு வந்துட்டு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ வன்முறைகள் தேவையில்லாத வருஷமான காட்சிகள் இந்த எபிசோடு ஒண்ணுல இருந்துச்சு சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த கதை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் விஸ்பரர் மாதிரி பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆணி தான் உண்மை சரி அப்புறம் என்ன நடக்கும்னா உடனே வா ப்ரோ செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டைமாக போன் எடுத்து ஃபேஸ்ல போட்டு ஓப்பன் பண்ணிட்டு போன்ல என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்காக தனியாக போயிட்டு கிரேட் என்ன பண்ணுவானா போனை பாத்துட்டு இருப்பான் அதாவது நான் இருக்கக்கூடிய லொகேஷன் இருக்குல்ல அது இருக்கும் ஸோ அந்த லொக்கேஷனை கரெக்டா சாட்ல இருந்து எடுத்து அவனுக்கு அனுப்பி விட்டுட்டு டைமுக்கு இதான் அட்ரஸ் எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி விட்டுட்டு போன்ல அந்த டீட்டெயிலையும் டெலிட் பண்ணிட்டு வேகமா வந்துட்டு போன் அந்த இருந்த இடத்துல வச்சிருவான் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸ் வேற எதுவும் இல்லை பழைய அவங்க அப்பாவுடைய வேர்ஹவுஸ் தான் கிரேட்டு அனுப்பி

இந்த இடம் தான் முக்கியமான கட்டம்னு கிரேட்டுக்கு புரியுது அவன் என்ன பண்றா பதுங்கி பதுங்கி யாருக்குமே தெரியாம பம்மி பம்மி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான் எப்படியாவது ஆட்கள் கிட்ட மாட்டாம உள்ள போனோன்றது மட்டும்தான் அவனோட ஐடியாவா இருக்கு அவனும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான் அத்தனையும் திசை கடந்து போனா அத்தனையும் பாதை வாழ வேண்டிய வகசுல சாகாம இருக்கிறதுக்கு சாக வேண்டிய வயசுல வாழாம இருக்கிறதுக்குன்னா மைண்டுக்குள்ள மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கும் போல கரெக்டா அந்த நான் புள்ள இருக்குல்ல அதை சித்திரவதை பண்ற இடத்துக்கு போயிடுறான் பாத்தீங்கன்னா கொடுமைப்படுத்தி ரத்த வளத்துல அது மிதந்துட்டு இருக்கு ஆல்ரெடி அந்த அங்கிள் மிரட்டி மிரட்டிக்கிட்டு கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னு இடையில புகுந்துட்டு மிஸ்டர் கிரேட் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு அங்கிள் கேட்டுட்டு இருப்பான் அதெல்லாம் தேவையில்லை முதல்ல அந்த புள்ளைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னோட இங்க பாருங்க என் வழியில குறிக்கிடாதீங்க கிரேட் அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருப்பானா இல்ல கான் தான் சொன்னான் என்ன அவளை கூட்டிட்டு வர சொல்லின்னு சொல்ல இங்க பாருங்க என் இடத்துக்குள்ள நீங்க வரதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது ஃபோன் பண்ணி அங்கிள் என்ன சொல்லிடுறானா இந்த மாதிரி அவரை புடிச்சு வச்சிருங்க கிரேட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் இல்லையா எப்படி இருந்தாலுமே பணக்கார வீட்டு பிள்ள மேல கையை வைக்க முடியாது பெரிய இடத்தோட ஆளு சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கானுக்கு கால் பண்ணா கான் எடுத்திருக்க மாட்டான் போது இருப்பான் இது ஏதோ தப்பா இருக்குன்னு புரிய ஒருங்கரேட்ட பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனா அந்த அங்கிள் கன் பாயிண்ட் வச்சு மரட்டிட்டு இருக்காரு ஐ டோன்ட் நோ என்ன உனக்கு வேணும்னு தெரியல நீ ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல முதல்ல அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு மறடிட்டு இருக்க எதுக்கு நான் அதெல்லாம் பண்ணணும் நான் கிரேட்ன்றது உனக்கு தெரியுமா தெரியாதான் போது அதெல்லாம் நல்லா தெரியும் உங்க அப்பா சொல்லியிருக்காரு யார் கேட்டாலும் யார் சொன்னாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு போது டெபினெட்லி நீ நானே கில் பண்ணிருவல அப்படின்னு போது கண்டிப்பா அவளை கொள்ளதான் தான் இருக்கும் போதே இவனை புடிச்சு தூக்கிட்டு போக பாத்துட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய கொள்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும் போது தைமுடைய இயன்றி தைம் வந்து ஒவ்வொரு தனியும் கழிக்கிறான் பொழக்கிறான் பயங்கரமா இருக்கானுங்க ஒரு வழியை அந்த பொண்ணை காப்பாத்து தெரியல மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரி பஞ்சாயத்தா வரப்போகுதுன்னு எனக்கும் புரியல ஆக மொத்தம் என்ன நடக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு நீட்டிட்டு அதாவது ஒரு பக்கம் டைம் இருக்கல அவன் அங்கிள் மேல நீட்ட அங்கிள் இன்னொரு பக்கம் நீட்ட அப்படியே மாத்தி மாத்தி நாலா பக்கமும் கண் சூழ்ந்துருக்கு சோ இப்போ கிரேட் நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல கரெக்டா கிரேட் என்ன பண்றானா டைம் போலீஸா இருக்க மாதிரி பயங்கர திக்கா அவனோட ஒர்க்க பாத்துட்டு இருக்கான் ஆக்சுவலா நான் சொல்ல வந்ததோட மீனிங்கு இப்போ நான் இருக்காள் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு இதனால என்ன பிரச்சனை நடக்க போது கானுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில ஓ அப்போ நீ தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க போலீஸ் இன்ஃபோக்காக தானே இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் தெரியாது ஓகே அப்படின்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ என்ன மேட்டர் இங்கே நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் பேசிக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாள் இதெல்லாமே நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டைம் இருக்காங்கல்ல ரிவர்ஸ்ல அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவளை புடிச்சிருக்கலாமே ஒரு ஆள் தானே இருக்கான் ஆனாலுமே அவங்க விட்டுட்டானுங்க இங்கே நானும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுட்டாங்க ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்கா சொல்ல போனா அவர் கொல்லப்பட்டிருக்கா அதையும் தாண்டி பயங்கரமா பிசிக்கலா சித்திரவதை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கேஸ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்டு இருக்கும் அதெல்லாம் எடுக்கலாம் ஒண்ணும் இல்ல யாரோ ஒருத்தவங்க விட்டு டாக்டர் டைம் சொன்னாங்கன்னு சொல்ல அந்த லேடி இருக்கா இல்ல அவ ஏதோ வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்கா டைம் தான் அந்த பொண்ணு விட்டு தெரிய வந்திருக்கு இன்னொரு பக்கம் ரெட் கலர் ஃபெராரி கார்ல பயங்கர பகுமானமா பாத்தீங்கன்னா தாயமும் இந்த இவன் இருக்கான்லயே அவன் பேரநகரியேட்டும் போயிட்டு இருக்காங்க

நான் மைண்ட்ல என்னன்னே தெரியல இப்போ ஒரு பொண்ணை சேஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க அடுத்து என்ன பஞ்சாயத்து நடக்க போதும் சுத்தி என்ன ப்ராப்ளம் நடக்கும் போதுன்ற அக்கறை இல்லாம் இல்ல இவசாடுக்கு ஜாலியாவே இருந்துட்டு இருக்கான் டைம் அவனை பாத்துட்டு இருக்க நான் எனக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நீ எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்க அந்த பொண்ணு யாரு உனக்கு அவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க எனக்கு ஃபியூச்சர்ல தெரிஞ்சிச்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதனாலதான் அந்த பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் மேஜிக்கல் பவர்ல இதெல்லாம் பண்ணிட்டேன் எக்ஸ்மேன் மாதிரி ஆயிட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான் இப்பதான் அவனுடைய பவருடைய வேல்யூ அவனுக்கு புரியுது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு தைமும் கிரேட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சில கேள்விக்கான பதில் எல்லாம் தெரிய வேணும் உண்மையிலே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தயம் கிட்ட கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பான் எவ்வளவு கொஸ்டின் கேட்கறதுக்கு வண்டியில என் கூட வந்தேன்னா எங்க போலான்னு சொல்லுவேனே அப்படின்னு இருக்கும்போது நீ எதுக்காக பின்னாடி சுத்தின என்ன நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்குன்னு திருப்பி திருப்பி கேள்வியா போது முதல்ல போலாம் அப்படின்னு டைம் கூட்டிட்டு போறான் ஏதோ ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு அதுல வேற ஹீண்ட படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ரேட்டு போதையில சிரிச்சிட்டு இருக்கானா இல்லைனா அவனுக்கு கிடச்சிருக்க பவரை நினைச்சு சிரிச்சுட்டு இருக்கானான்லாம் தெரியல நம்ம எங்க இருக்கிறதுல அப்படின்னு உடனே ஓ ரைட்டு முத்தி அப்படின்ற மாதிரி டைம் பக்கத்துலயே பாத்துட்டு இருக்கான் சரி ஓகே என்ன ஏன்டா அப்பலாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல என்கிட்ட ஏதோ பவர் இருக்கு அப்படின்ட்டே இருக்கான் சரி ஓ அது அட்ரல்னால இருக்க ப்ராப்ளமா கூட இருக்கலாம்னு நீ டாக்டர் ப்ரூவ் பண்றேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் திருப்பி திருப்பி இந்த கிரேட்டு அவன் சிரிக்கிறத பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல டைம் என்ன பண்றான்னா பக்கத்துலயே இருக்கான் அவன் முடிய கோதி விட்டுட்டு உன்னோட ஹேர் ரொம்ப மெஸ்சியா இருக்குங்கிறான் பக்கத்துல க்ளோஸரா போறான் கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் போறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க இருக்கா வர வேலையே இல்ல இவங்க ரொமான்ஸ் பண்ற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க ஒரு பையன் அந்த பையன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கானா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆவான போல இருக்கு எப்பவுமே இந்த சிடுமூஞ்சி ஒரு நர்ஸாக்கா இருக்குல்ல அதுகிட்ட நான் கிளம்புறேன் அப்படிலாம் சொன்னோன்னே பாத்து நல்லா மாத்திரை சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோன கூப்பிட யாரும் அக்கா எல்லா கேள்வி கேக்குது இந்த போறேன்க்கா நான் பாத்து இருந்துக்கிறேன்க்கா தேங்க்யூன்ட்டு கிளம்பி அவன் போறான் கரெக்டா கார்ல ஏறி உட்காந்துட்டு ஒரு போன் பேசிக்கிட்டே போறான் நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் பக்கத்துலதான் இருக்கேன் அந்த வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன நடக்கும்னா அவன் ஒரு ஏரியா விட்டு கிராஸ் ஆகி போவான் கரெக்டா அந்த டோங்க்லா வீட்டை விட்டு கிராஸ் ஆகி போவான் டோங்க்லா வந்து இந்த செடிக்கு தண்ணி விடுறது கிளீன் பண்ற வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க அவனோட வீட்டுக்குள்ள அந்த தம்பி தம்பின்றவோட்டோவை காட்டினா இப்ப இவ்வளவு நேரமா ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஒருத்தன் வந்தான்ல அவன் தான் அந்த தம்பியாவே இருக்கான் அந்த குழந்தையே இவன் தான் இன்யூஷனா அப்படி இல்லை உண்மையிலேயே தம்பி தம்பிக்கு ஒரு டூப்ளிகேட்டோ இல்ல ட்வென்ஸோ இருக்காங்களா அந்த போனா யார் போனோம் டெட் பாடி யாருதும் அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரே இடியாப்ப சிக்கலா போயிட்டு இருக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கிரேட் வந்து நல்லவன் கூட இருந்துட்டு போட்டோம் அவன் ப்ரோடைய கழுத்தறு இருக்கான் சுத்தி நிறைய பிரச்சனை நடக்குது அவங்க ஃபேமிலி கேம்லிங் பண்ற ஒரு கூட்டமாவே இருந்தாலுமே எனதா இருந்தாலும் கான் ரொம்ப அவன்கிட்ட பாசமா தானே நடந்துக்கிறான் மாதிரி வேற தெரியுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி அவங்க அண்ணனை அடிச்ச கிட்ட வந்து இவ்வளவு க்ளோஸரா இருக்கா ரொமான்ஸ் பண்ற அந்த கிரேட்ன்றது மட்டும் எனக்கு புரியல இந்த கதை அந்த மாஃபியா அதுக்கப்புறமா அந்த மிட் நைட் சீரீஸ் பிளேவர்ல இருக்கனால இப்படி இருக்கா அண்ட் இன்னொன்னு ஏங்க அந்த தாய் டிராமால எல்லாம் பழி வாங்குறதுக்கு இந்த உத்திய மட்டுமே கையாளுறாங்கன்றது எனக்கு புரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் எப்பயும் சொல்ற ஓன் டைலாக் இதெல்லாம் கதை இது ரியல்ல நடக்கவே நடக்கிறது பயங்கரமான ஃபேண்டசி ரொம்ப பிளேவர்ஃபுல்லா இருக்கு பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கவங்க இதெல்லாம் பாக்காம போயிட்டு படிங்கடா போயிட்டு படிங்கடா